தமிழ் சினிமாவில் எத்தனையோ காதல் படங்கள் வந்திருக்குது. அந்த மாதிரி காதல் படங்களில் 96 ஒரு தனி இடம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த படத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த இயர்ல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் படமா ஒரு புது உலகத்துக்குள்ள கொண்டு போச்சு. 2018 அந்த படம் வந்தது, அதுக்கப்புறம் 2024 வந்துருச்சு. இத்தனை வருஷமா ஒரு மனுஷன் தமிழ்ல திருப்பியும் ஒரு படம் பண்ணாம இருக்கிறாருன்னா என்னன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து கார்த்தி வச்சு படம் பண்ண போறாங்க சொல்லும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. படத்துடைய ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் வணக்கம். மெய்யழகன் படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஓப்பனிங்ல அரவிந்த் சாமியோடைய ஸ்கூல் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சொத்து பிரச்சனைகள்லாம் அங்கிருந்து அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வராங்க. 2018 வரைக்கும் சென்னையிலே இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட போய் பார்த்தது இல்லையா. அந்த அளவுக்கு கராரா இருக்கிற அரவிந்த் சாமி ஊர்ல இருக்கும்போது சித்தி பொண்ணு மேல ரொம்ப பாசம். அந்த சித்தி பொண்ணு கல்யாணத்துக்காக இன்வைட் பண்றாங்க. சென்னையில இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறாரு. தங்கச்சி பாக்குறாரு, சொந்தக்காரங்கெல்லாம் பாக்குறாங்க, அத்தை பொண்ணை பாக்குறாப்புல சடனா ஒரு கேரக்டர் ஒன்று என்ட்ரி கொடுக்குது. அத்தா அத்தான் உயிரை விடுது. அதுதான் நம்ம கார்த்தி. நைட்டே பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு வந்துன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக அந்த ரிசப்ஷனுக்கு போறதுக்காக போறாப்ல. ஒரு சில காரணங்களால அந்த ஊர்ல இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லா என்ன டிராவல் நடந்தது, என்னென்னலாம் பண்ணாரு, எங்கெங்கெல்லாம் போனாரு, அவருடைய பழைய ஞாபகங்கள், கார்த்தி கூட இருந்த டிராவல், கார்த்தி யாரு, அரவிந்த் சாமியோட மனநிலை என்ன மாதிரி மாறுச்சு அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றதுதான் வந்து இந்த படத்துடைய லைனா இருக்குது. நான் சொன்னது எல்லாமே ட்ரைலர்லயே வந்திருக்கும், நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரிசப்ஷனுக்கு நைட்டு போறாரு, மறுநாள் காலையில அங்கிருந்து கிளம்பி வராரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம், கடைசியில கொஞ்சம், இது மட்டும் தான் வேற வேற டைமிங்ல இருந்தது. மத்தபடி ஃபுல்லா ஒரே நைட்ல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு 96 பாக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா, ஒரு மாதிரி மனசை வருடி விட்டு போற மாதிரியான ஒரு காதல் கலையை சொல்லிட்டு போனாரோ, அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல, ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் குட் படமா நான் பார்க்க முடிஞ்சது. நிறைய இடங்கள்ல வந்து பர்சனலா எனக்கு எமோஷனலா இருந்தது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன குறிப்பா ஏன் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா, குறிப்பா வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஊர்ல இருக்கிறவங்க, இல்ல பொழப்புக்காக வேற ஊருக்கு வந்து இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஊர்ல இருந்து வாழ்ந்த நினைவுகள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கமே, திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி ஒரு ஒரு அழகான ஒரு மெமரிஸா நமக்குள்ளார இருக்குது, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த படத்துல. அதுலயும் குறிப்பா ரொம்ப அனுபவிச்சு இந்த கதையை ஒரு மாதிரி செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி ஒரு படத்தை ஒரு நாவல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு கடைசியில முடியும் போது பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஒரு புக்கை படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் கொடுத்தது. பரபரப்பா சண்டை கிடையாது, டூயட் சாங்னு ஓரம் மாதிரியான எந்த விஷயமும் இல்லை. அப்படியே ஒரு கதையை ஒரு வாழ்வியல அப்படியே பாக்குற மாதிரி இருந்தது. ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 5-7 minutes வந்து நம்மளை எமோஷனலா காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படம் ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வைஸும் சரி, ஓப்பனிங்ல வர கமல்ஹாசனுடைய பாடலும் சரி, எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த விஷுவலா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் படம் முடிகிற வரைக்குமே வந்து நம்மளுக்கு விட்டு போகாம அதுக்குள்ள நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஃபன் மூமெண்ட்ஸ், எமோஷனல் மூமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த படத்துல மெயின் 2 வந்து அரவிந்த் சாமியும் கார்த்தியும் தான். ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருந்திருக்காங்க. ஒரு சிட்டில இருந்து நேட்டிவ்க்கு போகும்போது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் இருப்பாரோ அப்படி அந்த அளவுக்கு வந்து பொருந்தி போயிருந்தாரு நம்ம அரவிந்த் சாமி அவர்கள். கார்த்தி ஊர்க்கார பையன் மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாவும், அரவிந்த் சாமியை பார்த்து பார்த்து அத்தா அத்தான் உருகிற மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப பியூரா இருந்தது. அந்த அந்த லவ் பாக்குறதுக்கே இந்த படத்துல நிறை குறைன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிச்சு பார்க்க விரும்பல. எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே ஆப்டா இருந்தது. நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. கண்டிப்பா எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்க்கணும். எனக்குமே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து ஏதோ ஒரு மொமெண்ட்ல என்ன இது வேற மாதிரி எங்கேயோ டிராக் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் அந்த படத்துல இருந்தது பாருங்க, ரொம்பவே சூப்பரா கொடுத்திருந்தாரு. கார்த்தியுடைய கேரக்டர் வடிவமைப்பே ரொம்பவே நல்லா இருந்தது. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கார்த்தியோட கேரக்டர் வந்து நம்மளுக்குள்ளார அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு இன்னசென்டா, இந்த அளவுக்கு சொந்த பந்தங்க மேல பாசமும், இந்த அளவுக்கு ஒரு வரலாற்றை பத்தி புரிதலும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டரை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறது, சொந்தக்காரங்க, அதை பேஸ் பண்ணி இந்த கதை நறுக்க போகுது. கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் போறாரு, அங்க அவங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல திரும்பி பாக்குற மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளில போனதுல இருந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு உலகத்துல எடுத்துட்டு போய் இந்த கதை இதை பத்தின ஒரு கதை கிடையாது. படத்துடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டருக்கான ஒரு கதை, அந்த கேரக்டர் கூட டிராவல் பண்ற மாதிரியான கதை அப்படின்ற மாதிரி புரிய வரும்போது தான் இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி நமக்குள்ளார ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு போகும். டைரக்டர் வந்து தஞ்சாவூர் காரு போல. சோ நம்ம வந்து 96 படத்திலேயே தஞ்சாவூர் ரொம்பவே அழகா ஒரு வந்து எல்லாத்தையும் சுத்தி சுத்தி காட்டுவாப்புல. இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் தஞ்சாவூருக்குள்ளார இருக்கிற என்னென்ன ஊர்லாம் இருக்குதுன்ற அளவுக்கு தெரியற அளவுக்கு வந்து அந்த ஊரை வந்து ரொம்ப நம்ம
உள்ளுக்குள்ளார கடத்திட்டு போறாரு. எல்லாருக்குமே நம்மளுடைய சொந்த ஊரை பத்தி பேசும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். அதை தான் அனுபவிச்சு வந்து இந்த தஞ்சாவூர் அவர் வந்து ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிறாரு. ரொம்ப அழகா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. இந்த படத்துல கார்த்தியோட கேரக்டர் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி புதுசா ஒரு ஃபீல் ஆகும். நிறைய சேட்டை பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர், கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிச்ச கேரக்டர் கடைசி வரைக்கும் அந்த வந்து அந்த கலகலப்பையும் அந்த இன்னசென்ஸையும் விடாம ரொம்ப அழகா அந்த ரைட்டிங்ல அந்த எடுத்துட்டு வந்திருந்தாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவான். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணது, பானையில பீர் ஊத்து குடிக்கிறது, இளவரசு கூட மண்டபத்துல சண்டை போடுறது, அரவிந்த் சாமிக்கு லாட்ஜி காட்டுற பேர்ல பண்ற காமெடி, நல்ல பாம்பு சல்யூட் வைக்கிறதுன்னு எப்ப அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி கலகலன்னு அழகா எடுத்துட்டு போயிருந்தாப்ல. கார்த்தியோட கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்ல ஒரு டிசைன்ல இருந்தாலும் இந்த பக்கம் அரவிந்த் சாமியோட கேரக்டரையுமே ரொம்ப அழகா அந்த கில்ட்ட உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்து மேல தொந்தரவா நினைச்ச ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசு மாறுற மொமெண்ட், இப்படிலாம் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு தனத்தானே தனக்குள்ளார நிறைய யோசனையை வர வைக்கிற மொமெண்ட், கிளைமேக்ஸ்ல அரவிந்த் சாமி கில்ட்டோட வீட்டு விட்டு ஓடி வர மொமெண்ட், ரொம்ப அழகாவே அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்து அவருமே பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி படல எடுத்து வச்சிருந்தாரு. ரெண்டு பேர் காம்போவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்துல நடிச்ச மத்த கேரக்டருமே கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல வந்துட்டு போனாலும் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. பட் மேஜரான மொமெண்ட்ஸ்ல வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டுமே டிராவல் ஆவாங்க. அரவிந்த் சாமிக்கு வைஃபா வந்த தேவதர்ஷினி, அப்பா வந்த ஜெயபிரகாஷ், ராஜ்கிரணும் ஜெயபிரகாஷும் ஒரு மாதிரி ஒரு போன் மொமெண்ட் ஒன்று வரும். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெயபிரகாஷ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுவாப்புல, எந்த அளவுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வழி அதுல பார்க்க முடிஞ்சது. பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமியோ ரோல்ல வந்துட்டு போன ஸ்ரீதிவ்யா எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தது. ஒரு மாதிரி எமோஷனலான மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கொடுத்திருந்தாரு. கமல்ஹாசனுடைய சாங்ஸ் ஒன்று வரும் ஸ்டார்டிங்ல அண்ட் கிளைமேக்ஸ்லயுமே இருக்கும். எதுக்கு அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப அந்த அளவுக்கு சோல்ஃபுல்லா இருந்தது. அந்த பாட்டு கேட்கும் போது எமோஷனாவும் அந்த சீனை வந்து எலவேட் பண்ணி வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருந்தது. ஒரு சைக்கிளை வச்சு ஒரு சீன் ஒன்று சொல்லுவாப்ல, எல்லாமே கதையா தான் சொல்லுவாப்ல, பிளாஷ்பேக்ல கொஞ்சம் போயிட்டு வரும். அந்த அளவுக்கு அவ்வளவு எமோஷனலா இருந்தது. கண்டிப்பா சின்ன வயசுல நீங்க சைக்கிளுக்காக வந்து நீங்க ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்கன்னா இந்த மாதிரியான மொமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கும். இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் படத்தை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டா சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தது. எனக்கு படம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒரு டிராவல்ல இருக்கிறாங்க, சோ சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஜல்லிக்கட்டு, கரிகால சோழன் கதையை பேசினது, தமிழ் ஈழத்தை பத்தி பேசினது, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்த விஷயத்தை பத்தி பேசினது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கதைகள்லாம் வந்து அந்த இடத்துல வந்துட்டு போகும். நம்ம வந்து ஒரு ஃப்ளோல இருக்கும் போது சடனா வந்து இந்த கதைகள்லாம் நம்மள வந்து டைவர்ட் பண்ணி என்னடா இது வேற மாதிரி எங்கேயே எடுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் புரிய வந்தது அந்த கேரக்டருடைய குணம் அந்த மாதிரி இருக்குது, மற்ற விஷயத்துல பத்தி எல்லாம் எப்படி இருக்கான் மனுஷன் அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இதெல்லாம் உள்ள எட்டு வந்தாங்கன்ற போது அந்த டைவர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலுமே கொடுக்கல கடைசியில. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது படம் பார்க்கும்போது. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா கிளைமேக்ஸ்ல முடிச்சு இந்த படத்தை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருந்தாங்க. படம் பார்த்து முடிச்சு வரும்போது ரொம்ப மனசு நிறைவா தான் வெளில வந்தேன். நடுவில் நடுவில் கொஞ்சம் எமோஷனலா கண்கலங்கிற மாதிரியான மொமெண்ட் இருந்து. இந்த வருஷம் நிறைய படங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எமோஷனலா கண்கலங்க வைக்கிற மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு போச்சு. அதுல மெய்யழகனும் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் படமா இருக்கும். தாராளமா ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த படத்தை ரிவ்யூ மாதிரி பிளஸ் நெகட்டிவ்லாம் சொல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபீல் தான் எனக்கு. இந்த படம் நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டு கேட்கிற கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களையும் தாராளமா கேட்கிற கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு படத்தை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.